குவைத்தின் முக்கிய செய்திகள், விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசா தொடர்பான மிக முக்கிய தகவல் பார்க்க போறோம். அடுத்து குவைத் விமான நிலையத்தின் முக்கிய தகவலை பத்தி பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பாருங்க. முதல் செய்தி, குவைத் டைம்ஸ் பத்திரிகையில் விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசா எப்போது திறக்கப்படும் தகவல்களும், எவ்வளவு சேலரி இருந்தால் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை குவைத்துக்கு அழைத்து வர முடியும் என தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. குவைத் டைம்ஸில் வெளியான அறிக்கையின்படி விசிட் விசா மற்றும் ஃபேமிலி விசிட் விசாக்கள் ஏப்ரல் மாதம் திறக்கப்படும் என்றும், அதுபோல சேலரி இமீட் பார்த்தீங்கன்னா 600 குவைத்தினர் உள்ளவர்கள் மட்டுமே மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை அழைத்து வர முடியும் என தெரிவித்துள்ளது. அதாவது குவைத் டைம்ஸ் பத்திரிகையின் தகவல் என அடிப்படையில் இத்தகைய செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் அசுரா குளிர் சீசன் தொடங்கப்பட்டதால் தொடர்ந்து 8 நாட்கள் குவைத்தில் குளிர் அதிகமாக இருக்கும் என அல் உஜிரி அறிவியல் ஆராய்ச்சி சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக பாலைவன பகுதியில் குளிர் கடுமையாக இருக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, வருகின்ற கோடை காலத்தில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து 48 விமான நிறுவனங்கள் இயக்கப்படும் என சிவில் போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் விமான போக்குவரத்து துறை டைரக்டர் அப்துல் அஜி ராஜீர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா 46 விமான நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. வருகின்ற ஏப்ரல் மேல 2 புதிய விமான நிறுவனங்கள் குவைத் விமான நிலையம் வந்து செல்ல அங்கீகாரம் பெற்றுள்ளது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 48 விமான நிறுவனங்கள் கோடை காலத்தில் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.